ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் கிறிஸ்துவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 5:7 சொல்லப்படுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல வைத்து விடுங்கள் என்பதாக வேதம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நாளில ஒருவேளை மிக பாரத்தோடு கூட மிகுந்த கஷ்டத்தோடு போராட்டத்தோடு வாழ்ந்து இருக்குமானால் ஆண்டவராகிய தேவன் உங்களை அவர் மேல சுமந்து கொள்ளுகிறவர், உங்கள் பாரத்தை அவர் ஏற்றுக் கொள்ளுகிறவர், உங்க நெருக்கத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறவர், உங்களுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தயவையும் கிருபையும் உங்க வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த பாடலோடு கூட என்னோடு கூட சேர்ந்து தேவன் ஆராதிங்கள், கர்த்தரை ஒருமித்து நாம ஆராதிப்போமாக. வாழ்க்கை போராட்டமா, உன் வாழ்க்கை வேறு வாழ்க்கையா, உன் வாழ்க்கை போராட்டமா, உன் வாழ்க்கை வேறு வாழ்க்கையா, நிம்மதியே இல்லாமலே தவிக்கின்றாயா, யாருமே இல்லாமலே அழுகின்றாயா, நிம்மதியே இல்லாமலே தவிக்கின்றாயா, யாருமே இல்லாமலே அழுகின்றாயா, உன் வாழ்க்கை போராட்டமா, உன் வாழ்க்கை வேறு வாழ்க்கையா, தேவப்பள்ளியே உன் வாழ்க்கை போராட்டமா, உதவி செய்கிறவர், உனக்கு நன்மை செய்கிறவர், உனக்கு அவர் இக்கட்டு நாளில துணையாயிருந்து உன்னை பாதுகாத்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். தேவ ஜனம் அவரை சார்ந்து இருக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள் அவர்களை தொடர்ந்து வருகிறார். மேலும் ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் அழுததும் உண்டு, ஏற்றிட ஒருவரும் இல்லாமல் கலங்கினதுண்டு, ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் அழுததும் உண்டு, ஏற்றிட ஒருவரும் இல்லாமல் கலங்கினதுண்டு, போதும் போதும் நீ அழுதது போதும், போதும் போதும் மனம் உடைந்தது போதும், தண்ணீரை துடைக்கின்ற இயேசு உன்னை காண்கின்றார், தண்ணீரை துடைக்கின்ற காண்கின்றார், உன் வாழ்க்கை போராட்டமா, உன் வாழ்க்கை வெறும் வாழ்க்கையா, சேர்ந்து சொல்லுவோமா தேவனோட, உன் வாழ்க்கை போராட்டமா, உன் வாழ்க்கை வெறும் வாழ்க்கையா. சமீபத்துல ஒரு குடும்பம் ஜெபத்தில் கழிச்சாங்க, கணவன் மனைவிமா உட்கார்ந்து பல காரியங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. தெய்வ பிள்ளைகள் அவங்க வாழ்க்கையில நடந்த சில போராட்டம், சில பாடுகள், நெருக்கடி, பணத்துல அவங்க வீக்கமாய் காணப்பட்டு குடும்பத்துல சமாதானம் தெரிந்து பிள்ளைகளுக்கு நல்ல வேலையில திருமணம் இல்லைன்னு பல காரியங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. ஆறுதலான தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து வந்தேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அப்படி போல நெருக்கத்துல ஒருவேளை பிரச்சனையோடு கூட பாடுகளோடு கூட சமாதானம் தெரிந்து நிம்மதி இழந்து உங்க வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவராகிய தேவனை விசுவாசிங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை தந்து அவர் ஆசீர்வதித்து கண்ணீர்கள் எல்லாம் கொடுத்து அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். தொடர்ந்து என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை நீங்க ஆராதிக்கலாம். நீ பட்ட பாடுகள் எல்லாம் இயேசு அறிவாரே, உன்னுடைய நெருக்கடி எல்லாம்
புரிந்து கொள்வாரே. நீ பட்ட பாடுதல் எல்லாம் இயேசு அறிவாரே. உன்னுடைய நெருக்கடி எல்லாம் புரிந்து கொள்வாரே. வேண்டாம் வேண்டாம் கலங்கிட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் மனம் உடைந்திட வேண்டாம். கர்த்தர் உன்னை பார்க்கின்றார், கண்ணீரை துடைக்கின்றார். கர்த்தர் உன்னை பார்க்கின்றார், கண்ணீரை துடைக்கின்றார். உன் வாழ்க்கை போராட்டமா, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதினாலே ஒரு முழம் நீ கூட்டவும் முடியாது, ஒரு முழம் குழைக்கவும் முடியாது. ஆனா தேவனிடத்தில் சார்ந்து இருக்கும் போது உன் வாழ்க்கை எல்லாவற்றவர் லகுவமாக்கி உன்னை ஆசீர்வதித்து பல சம்பூர்ணத்தினால அவர் உன்னை நடத்துகிற தேவனா இருக்கிறார். எழுந்து போனவன் சமாதானத்தை, எழுந்து போனவன் பொருளக வாழ்க்கையை, எழுந்து போனவன் ஆவிக்குள் நிலைமை கர்த்தர் மறுபடியும் புதுப்பித்து உன்னை ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு அவர் ஆவலாயிருக்கிறார். ஒருவேளை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவ ஜனமாயிருந்தாலும் தேவனிடத்தில் அன்போடு கூட ஓடிவாய். கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து உன்னை தாங்குகிறதா இருக்கிறது. இணைந்திருங்க, உங்களோடு கூட சேர்ந்து தேவனை நாம் ஆராதிக்கலாம். வருத்தப்பட்டு பாருங்களை நீ சுமப்பதினாலே பரலோக மேன்மை ஒரு நாள் அடைந்திடுவாயே. வருத்தப்பட்டு பாருங்களை நீ சுமப்பதினாலே பரலோக மேன்மை ஒரு நாள் அடைந்திடுவாயே. போதும் போதும் நீ சுமந்தது போதும், போதும் போதும் மனம் உடைந்தது போதும். உனக்காக கல்வாரியை சுமந்து கொண்டாரே இயேசு, உனக்காக கல்வாரியை சுமந்து கொண்டாரே. உன் வாழ்க்கை போராட்டமா, வாழ்க்கை வெறு வாழ்க்கையா, உன் வாழ்க்கை போராட்டமா, உன் வாழ்க்கை வெறு வாழ்க்கையா. நிம்மதியே இல்லாமலே அலைகின்றாயா, யாருமே இல்லாமலே அழுகின்றாயா. உன் வாழ்க்கை போராட்டமா, தேவப்பள்ளியே உன் வாழ்க்கை போராட்டமா, உன் வாழ்க்கை வெறு வாழ்க்கையா. எனக்கு அன்பான தேவப்பள்ளிகளே, உங்க வாழ்க்கையில மிகுந்த போராட்டத்தோடு கூட நெருக்கடியோடு கூட நீங்க வாழலாம். கர்த்தரை சார்ந்திருங்க. இயேசு ஒருவரே சமாதானத்தின் தேவன். அவர் ஒருவரை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறவர். அவர் ஒருவரை உங்களுக்கு குணத்தை, உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறவர். உங்களுக்கு நல்ல குணத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் பாடுகள் எல்லாவற்றையும் தான் சுமந்து கொண்டார், கல்வாரில ஏற்றுக்கொண்டார். நீ பட வேண்டிய பாடுகிற, நீ பட வேண்டிய துன்பத்தை, நீ பட வேண்டிய கஷ்டத்தை அவர் தாமதி ஏற்றுக்கொண்டார். அவர் பாடுகள் ஏற்றது நிமித்தமா உன் வாழ்க்கையில விடுதலை, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம், உன் வாழ்க்கையில எழுந்த எல்லா நன்மைகளும் கர்த்தர் மறுபடியுமா பெற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆசைப்படுகிறேன். இந்த தொலைக்காட்சியில இந்த நிகழ்ச்சியில பார்க்கிற உங்களுக்கு ஒருவேளை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற, இரவெல்லாம் தூங்கலாதபடி பல நெருக்கத்துல வாழ்ந்து கொண்டு, ஓ யார் என்ன கேட்டுவாங்க, யார் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவாங்க, யார் எனக்கு நிம்மதி தருவாங்க, இந்த புலமை கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் என்ன சொல்ல முடியும், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரில் தன்னையே பலியாகி கொண்டவர் உனக்கு சமாதானத்தையும் ஆசீர்வதித்தும் ஐஸ்வர்யத்தை உனக்கு வாழ்க்கையில கட்டளிட இருக்கிற தேவனா இருக்கிறான். உனக்காக நான் ஜெபிக்கிறேன், நல்ல ஆண்டவரே துதிக்கிறேன் சுவாமி.
இந்த நல்ல நேரத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரர் சகோதரி குடும்பத்தார் யாரா இருந்தாலும் பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதல ஒரு மன மகிழ்ச்சிக்குள்ள நீ நடத்திக்கிறாக்கப்பா. இரவெல்லாம் என்னால தூங்க முடியல, ராத்திரில தூக்கம் வராம அழுகிறேன். என் யார் தீர்த்துவாங்க, என் யார் நடத்துவாங்க? கடன் நெருக்கடி, பிரச்சனை, பாடு, என் பிள்ளைக்கு திருமணம், நல்ல ஒரு வீடு இல்ல, வாசல் இல்ல, வசதி இல்ல என்று ஏங்கி தவிக்கிற அத்தனை குடும்பங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யம் நிம்மதியை நீர் கட்டளிடுவீராக தகப்பனே. உங்களோட அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி, நீரே ஆசீர்வதிக்கிற தேவன், நீரே சமாதானத்தின் தேவன், நீரே ஐஸ்வர்யத்தின் தேவன், நீரே உயர்த்துகிற தேவன் இருக்கிறபடி நல்ல உண்மை நம்பி உடைய சமூகத்துல உட்கார்ந்து உண்மை ஆராதித்த அன்றுவரே வாழ்க்கையை வெறுக்கப்பட்டு நிலைமையில காணப்பட்டு என்னை யார் நடத்துவாங்க என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளோட வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் தயவையும் உண்டு பண்ணிவிடாதப்பா. உம்முடைய கரம் தொடர்ச்சியா தாங்கட்டும், வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து எங்களோடு கூட நீங்க இடைப்படுங்க, கீழ்கண்ட எண்ணங்களோடு கூட நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த பாடல் இந்த ஆராதனை உங்களுக்கு பிடிக்குமானால் நீங்கள் எங்களோடு கூட லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார், உங்கள் குடும்பங்கள் பல விதத்தில் நன்மைகளை பெறும். தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஆமென், ஆமென்.